ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது motor மோட்டருடைய ரீவைண்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த மோட்டருடைய ஆர்பிஎம் RPM ஏழாயிரத்தி எழுநூறு RPM 32 amps ஆம்ஸு இதனுடைய வைண்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே மிக்ஸியுடைய வைண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதே method தான் இதுக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மொத்தம் மூணு அளவு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடிய அளவு அளவு கோருடைய எம்எம் இதனுடைய கோரி எம்எம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு எம்எம் அளவு பார்த்தீங்கன்னா கோருடைய அந்த வளைஞ்ச பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவு நம்ம எடுக்கணும் இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காப்பர் கம்பி எடுத்துக்கோங்க அந்த காப்பர் கம்பியை வச்சு அந்த முனையில் வச்சு அந்த கோருடைய விளிம்பில் முனையில் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க எண்டு டு எண்டு கரெக்டாக அந்த வளைச்சி அந்த லாஸ்ட்டு எண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது லேசாக வளைச்சி விட்டுக்கோங்க வளைச்சி விட்டுட்டு அந்த எண்டை நம்ம கரெக்டாக வச்சு அந்த வளைச்சி விட்ட பகுதியில் நீங்கள் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த முனையில் இருக்கணும் முனையில் வச்சு நீங்கள் வந்து வளைச்சிட்டு அந்த வளைவு பகுதியில் லாஸ்ட் எண்டு வளைச்சி விட்டுருந்திங்களா அந்த பகுதி வெட்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த வளைவு பகுதி கிடைச்சிரும் இதை வந்து நம்ம என்ன ஸ்கேலில் வந்து அளந்துக்கலாம் ஸ்கேலில் அளக்கும் போது பார்த்திங்கன்னா இதோடைய எம்எம் வந்து நாற்பத்தெட்டு எம்எம் இப்போ ரெண்டு அளவு எடுத்துட்டோம் மூணாவது அளவு வந்து நாலு பக்கம் பேப்பருடைய லென்த்து நம்ம லெஸ் பேப்பர் வைப்போம் பார்த்திங்களா அது கோரோட்டி வெளியே எவ்வளவு லென்த்து விட்ருக்கோமோ அந்த லென்த்து அளவு இதுதான் மொதல் அளவு பார்த்தீங்கன்னா கோருடைய அளவு முப்பத்தெட்டு எம்எம் கோருடைய அளவு ரெண்டாவது இந்த வளைஞ்ச பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த அளவு ரெண்டாவது ரெண்டாவது எடுத்துக்கலாம் ரெண்டாவது அளவு இந்த வளைஞ்ச பகுதி அதனுடைய எம்எம் வந்து நாற்பத்தெட்டு எம்எம் இப்போ வந்து நம்ம வந்து கோருடைய லென்த்தை வந்து டபுளாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வளைஞ்ச பகுதி பார்த்திங்களா அதையும் நம்ம டபுள் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறவு கோரில் நாலு பக்கமும் பேப்பர் வந்து கோரை விட்டு எவ்வளோ வெளியே வந்திருக்கோ அந்த அளவை நம்ம வந்து மெசர் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சைடு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் நம்ம விட்டுருப்போம் அதனால நாலு சைடும் சேர்த்து நீங்கள் வந்து பத்து எம்எம் லென்த்து எடு எடுத்துக்கணும் மொத்தமாக இந்த நம்ம எடுத்துருக்க இந்த மூணு அளவையும் நம்ம கூட்டிக்கலாம் மொத்தமாக நம்ம மூணு அளவையும் நம்ம சேர்த்து கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு எம்எம் வரும் அந்த நூற்றி எண்பத்திரெண்டு எம்எம்னால் நம்ம அளவுக்கு தேவையான எம்எம் இப்போ இதை வந்து நம்ம என்னச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கம்பியில் ஸ்கேலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு எம்எம் கரெக்டாக எடுங்க முனையை வந்து வளச்சி விட்டுக்கோங்க அந்த முனையை வளைச்சி விட்டதுலேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு எடுத்து அதையும் லேசாக வளச்சி விட்டுக்கோங்க அந்த முனை இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முனையை லேசாக வளைச்சி விட்டுக்கோங்க வளைச்சி விட்டுட்டு அந்த ரெண்டையும் அதை ஃபஸ்ட்டு வளைச்சிருக்க முடியாது அதையும் கடைசியாக வளைச்சி விட்ட பகுதி அதையும் சேர்த்துருங்க சேர்த்து முறுக்கிக்கோங்க நம்மளுக்கு ஓடையில் உள்ள அளவு வந்து நூற்றி ரெண்டு எம்எம் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து அந்த ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய காப்பர் கம்பி வெட்டி எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஆஸ் கிடச்சிருச்சு இப்போ இந்த ஆஸுக்கு ஏத்தாக்கில் ஒரு பாபின்னு எடுத்து பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க ஆசுக்கு ஏத்தாக்கில் ஒரு பாபின்னு இப்போ நம்ம அதுக்கேற்றப்பில் ஒரு பாபின் வரை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வச்சு நம்ம வைண்டிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்றாப்பில் நம்ம எடுத்துருக்க ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தேழு கேஜி இரநூத்தி எழுபது டிரான்ஸு ஒரு சைடு ஆனால் இதில் வந்து ஜாயிண்ட் எதுவுமே இருக்காது இடையில ஸ்பீடு எதுவுமே இருக்காது ரெண்டு பக்கம் ரெண்டு காயிலுமே இரநூத்தி எழுபது ட்ரான்ஸ் கனெக்ட் பண்ணி சுற்றிங்க இதோடைய கேஜி வந்து இருபத்தேழு கேஜி சுற்றிட்டு ரெண்டாவது அதுக்கு வந்து இருக்க பேப்பர் வந்து சுத்தம் போடு எடுக்க எடுத்து சுத்தம் போடுது அந்த பேப்பர் அளவு வந்து நம்முடைய கோர் எம்எம் இருக்குது பார்த்திங்களா கோர் எம்எம் வந்து முப்பத்தெட்டு எம்எம் அது கூட நீங்கள் வந்து ஒரு பத்து எம்எம் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து அந்த பேப்பர் எடுத்துக்கணும் ஒரு சைடு பேப்பர் வந்து இருபத்தெட்டு எம்எம்னால் அது கூட அஞ்சு எம்எம் மட்டும் சேர்த்தா போதும் அதாவது முப்பத்தி எட்டு அப்படின்னா கூடுதலாக ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க நாற்பத்தி மூணு எம்எம் பேப்பருடைய அளவு நீங்கள் எடுத்தால் போதும் இப்போ நம்ம சுற்றி எடுத்துட்டோம் இந்த காயில் வந்து ஆசிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த காயில் செதறாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு சிலப்பின் டேப்பை நம்ம வந்து அதில் வந்து சுற்றிக்கலாம் சில பின் டேப் எடுத்து அந்த முனையில் வச்சு நேச சுற்றி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய காயில் ரெடியாகிடும் இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம மின்லெஸ் பேப்பர் அது செவன் எம்எம் மின்லெக்ஸ் பேப்பரை வந்து இதுக்கு மேலே சுற்றிடலாம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முப்பத்தெட்டு எம்எம் கோர் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அஞ்சு எம்எம் எடுத்தால் போதும் முப்பத்தெட்டு ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தி மூணு எம்எம் அகலத்துக்கு ஒரு மின்லெஸ் பேப்பரில் லென்த்தியாக நீங்கள் வந்து வெட்டிக்கணும் அதாவது நாற்பத்தி மூணு எம்எம் அகலம் இருக்கிற மாதிரி லென்த்தியாக ஒரு ரெண்டு சீட்டு வெட்டிச்சுக்கோங்க அந்த பேப்பரை வந்து நம்ம சுற்றி கூடிய காயிலில் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து சுற்ற போகிறோம் ஒரு சைடுக்கு வந்து மூணு ரவுண்டு நீங்கள் சுற்றினா போதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மூணு ரவுண்டு நீங்கள் சுற்றினா போதும் ஒரு சைடுக்கு அதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் ஒரு ஒரு சைடுக்கு வந்து மூணு மூணு ரவுண்டு சுற்றுகிற மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றி நல்லா டைட்டாக அதை வந்து அதை நவலாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு மேலேயும் ஒரு செலவு டேப்பை நீங்கள் போட்டு லாக் பண்ணிடலாம் அப்போ வந்து அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய பேப்பர் பிரிந்து வராமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் செலப்பன் டேப் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம வந்து அதே மாதிரி பேப்பரை வச்சு சுற்றிக்கலாம் நான் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா செவன் சவனமே போதும் மில்லக்ஸ் பேப்பரு ரொம்ப ஓவராக ஹீட்டாக இருக்க இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் மின்லெக்ஸ் பேல நோமஸ் பேப்பரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் மின்லெஸ் பேப்பரை வச்சு அதுக்கு சென்டரில் நோமஸ் பேப்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் வந்து வளைக்கும் பொழுது பாடியில் படாமல் இருக்கும் கொஞ்சம் டெம்பராக இருக்கும் நோமஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கமாக இருக்கிறதுனால பாடியில் பட்டுறோம் அதனால் ஓவராக ஹீட்டாக இருக்கக்கூடிய கோர்களுக்கு நீங்கள் வந்து மின்லெஸ் பேப்பருக்கு சென்டரில் நோமஸ் பேப்பரை வச்சு நீங்கள் அது மேலே சுற்றிக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதோடைய ஆர்பி வந்து ஏழாயிரத்தி எழுநூறு ஆர்பிங்கிறதுனால ஹீட் ஆகும் இதுக்கும் நம்ம அந்த மாதிரி நோஸ் பேப்பரையும் யூஸ் பண்ணலாம் இப்போது நம்ம ரெண்டு சைடும் மின்லெஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோடியும் மேல் பகுதியும் கீழ்பகுதியும் ஒரு ஒரு இன்ச்சி மாஸ்கிங் டேப்பை அதுக்கு மேலே சுற்றிக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் காயில் வந்து படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இழுத்து கெட்டோம் பார்த்தீங்கன்னா நூலைச்சி இழுத்து கட்டும்போது அந்த காயிலான பிரிந்து வராமல் இருக்கிறதுக்காகண்டியும் இந்த மாதிரி டேப்பை சுற்றிக்கலாம் சிலவங்க வந்து செலல் டேப்பும் சுற்றுவாங்க அது செலல் டேப் போடும்போது கீட்டுக்கு அது வந்து சிலது இலைகிறது சிலது பார்த்திங்கன்னா வெடி போட்டுரும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப்பை நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் மாஸ்கிங் டேப்பு இப்போ நம்ம வந்து ரெண்டு காயை ரெடி பண்ணிவிட்டோம் உள்ள கோரில் இறக்கிக்கலாம் கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு காயில் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி அமிக்கி தட்ட வேண்டிய வசதி இருக்காது கரெக்டாக நீங்கள் அமிக்கி ரெண்டு பக்கமும் இழுத்து கெட்டினாலே கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து காயில் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் இழுத்து கட்டிடும் கெட்டும் போது பார்த்துக்கோங்க நல்லா டைட்டாக கட்டுங்க லூஸாக கட்டாதீங்க அப்படி டைட்டாக கட்டம் லூஸாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹை ஸ்பீடு காயிலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து பெஸ்ட்டாக வைண்டிங் பண்ணினாலும் அந்த காயில் வந்து ஓவராக ஹீட் ஆகும் அதனால் ஏன்னா லூஸாக இருந்தோம் அப்படின்னா கோருக்கு நம்ம அடிச்சிருக்க வானிசு குறிப்பிட்ட கால நாளுக்கு அப்புறவு அந்த வானிசோடைய தன்மை வந்து கட்டித்தன்மை போயிட்டு அப்படின்னா கோரில் காயில் தனியாக நின்று அப்படி ஒதற ஆரம்பித்து ஹீட்டாகி அந்த காயில் வந்து கம்பெனி தந்துடும் அதனால கெட்டபோது நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிலது சின்ன பட்டை கொடுத்துருப்பாங்க அந்த பட்டையும் போட்டும் நீங்கள் லாக் பண்ணி விடலாம் கெட்டபோது நல்லா டைட்டாக கட்டணும் அப்படி கெட்டும்போது நீங்கள் பாடியில் வந்து வயர் படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு நோமஸ் பேப்பரையோ அல்லது சவணமம் ட்ரிபிள்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அதை வைங்க ஏன்னால் மின்லஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவீங்க அது ட்ரிபிள்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியில் பட வாய்ப்பு இல்லை நல்லா ஃபுல் டைட்டாக கட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் ஆம்பியர் வந்து கூடாமல் இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து ரெண்டு சைடு நல்லா கெட்டி முடிச்சுட்டேன் இப்போ நம்மளுடைய காயில் வந்து ரெடி ஆகிடுச்சி பாங்க ரெண்டு சைடு நான் வந்து பக்காவே ரெடி பண்ணியாச்சு இதோடைய கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு லைன் இல்லாததுனால இதோடைய கனெக்ஷனை வந்து டிஸ்பிளேலே கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அது மொத்தமே நாலு வயர் தான் ஒரு சைடுக்கு வந்து ரெண்டு காயில் ஒவ்வொரு காயிலும் ரெண்டு ரெண்டு லீடு தான் வரும் ஒரு சைடுக்கு ரெண்டு வயர் இப்போ கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காயில் வந்து உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு வச்சிங்க அப்படின்னா அந்த காயிலுடைய கீழ் பாட்டம்லேயும் டாப்பிலோடய வயர்லேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக நீங்கள் வந்து நீங்கள் லைன் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ டிஸ்பிளேயில் நாங்கள் கொடுத்துருக்க பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் லைன் எடுத்தாலே போதும் மொத்தமே நாலு வயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னுடைய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்தது மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ